ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பையில் நேற்று நடந்த லீக் போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் இங்கிலாந்து அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்திட்டாங்க. இந்த போட்டியில் தோற்றதன் மூலமாக இந்திய அணி இந்த உலகக்கோப்பைக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடிப்பது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரணத்தினால தற்போது இந்திய அணிக்கு அரையிறுதியில் ஒரு கஷ்டமான அணி கூட மோதுற சூழலும் உருவாகியிருக்கு. அதே சமயம் இந்திய அணி தற்போது இந்த போட்டியில தோற்றதன் காரணத்தினால 3 அணிகளோட அரையிறுதி கனவு தற்போது தகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவியதன் மூலமா முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முதலிடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி 14 புள்ளிகளோடு முதலிடத்துல இருக்காங்க. இரண்டாம் இடத்துல இருக்க இந்திய அணி வெறும் 11 புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க. இந்திய அணிக்கு மிச்சம் இருக்கும் 2 லீக் போட்டிகளில் அவங்க வெற்றி பெற்றாலும் 15 புள்ளிகளை மட்டுமே பெற முடியும். அதனால ஆஸ்திரேலிய அணி மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு போட்டியில தோல்வியை தழுவினா மட்டும்தான் இந்திய அணி முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும். இந்திய அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்த போட்டிகளில் ஈஸியா மற்ற அணிகளை தோற்கடிச்சு முதலிடத்துக்கு வந்திருப்பாங்க. முதலிடத்துக்கு வந்தா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, முதலிடத்துல இருக்கும் அணியும் 4ஆம் இடத்துல இருக்கும் அணியும் தான் இந்த உலகக்கோப்பைக்கான அரையிறுதி போட்டியில விளையாடுவாங்க. இந்திய அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியோட அரையிறுதி வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாயிருக்கும். பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு வந்தாங்க அப்படின்னா அது மற்ற டீமை கம்பேர் பண்றதை விட இந்திய அணிக்கு ஒரு எளிமையான ஆப்போசிட் டீம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா தற்போது பாத்தீங்கன்னா இந்திய அணி 2வது இடத்துல இருக்கிற காரணத்தினால இதே நிலைமையோடு லீக் போட்டிகளோட முடிவை நிறைவு பண்ணிட்டாங்க அப்படின்னா 3வது இடத்துல இருக்கக்கூடிய நியூசிலாந்து அணியை இந்திய அணி அரையிறுதியில எதிர்கொள்வது போல இருக்கும். நியூசிலாந்து அணி இந்த உலகக்கோப்பையில ஒரு வலுவான அணியாக உருவாகி இருக்காங்க. அதனால அந்த போட்டி இந்திய அணிக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த போட்டியில இந்திய அணி தோல்வியை தழுவியதன் மூலமா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற 3 அணிகளோட அரையிறுதி கனவு கிட்டத்தட்ட தகர்ந்து போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இனிமே மற்ற அணிகள் விளையாடுவதை பொறுத்துதான் அந்த 3 அணிகளோட வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இந்திய அணி நாளை நடக்கும் லீக் போட்டியில பங்களாதேஷ் அணி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.